சத்தியம் வத தர்மம் சர என்பதாக வேதத்திலே உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையை பேசு, அறத்தை செய். நம்முடைய தமிழிலே இன்னும் தெளிவாக அந்த தர்மத்தை செய்வதற்கு முன்பாக முதல்ல தர்மத்தின் மீது, அறத்தின் மீது, நல்ல காரியங்களின் மீது விருப்பம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அறம் செய்ய விரும்பு. செய் என்பது ஒன்று, செய்ய விரும்புதல், ஆசைப்படுதல். செய்வதற்கு முதற்படி ஆசைப்படுதல். இந்த ஊருக்கு வர வேண்டும் என்றால் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், அதற்காக திட்டம் போட வேண்டும், பிறகு செயலாற்ற வேண்டும். அதுக்கப்புறமாக செயல் வடிவத்திலே அது வருகிறது, அந்த நிகழ்ச்சி என்பது. இப்படியாக இந்த உண்மையை, அறத்தை, தர்மத்தை செய்ய விரும்ப வேண்டும். அந்த விருப்பம் எப்படி வரும்? இதனால் லாபம் உண்டு, இதனால் நமக்கு சந்தோஷம் உண்டு, இதனால் நன்மை உண்டு, இதனால் பெருமை உண்டு, இதனால் பாதிப்பு இல்லை, நமக்கும் பாதிப்பு இல்லை, பிறருக்கும் தீங்கு இல்லை, நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. இப்படியாக ஒரு அறிவும் நம்பிக்கையும் ஆர்வமும் வரும் பொழுது விருப்பம் அதிகரிக்கிறது. அந்த விருப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேடல் எங்கு கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும், எந்த நேரத்திலே கிடைக்கும், ஒரே தடவை வாங்கிக்கணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணுமா, எதை முதல்ல தெரிந்து கொள்வது? ஒரு சமையல் என்றால் முதல்ல எதை செய்வது, எதை தயார் பண்ணி கொள்வது? அதுபோன்று நமக்கு அந்த பலன் கிடைப்பதற்கு வழிமுறைகள் என்ன, முதன்மைகள் என்ன, அதாவது ப்ரையாரிட்டிஸ் எது முதல்ல? இப்படியாக அந்த அறத்தை பற்றிய தேடலுக்காக நம்முடைய முன்னோர்கள்லாம் முயற்சித்தார்கள், தேடினார்கள். உடம்பை அதற்காக உடம்பையும் வாடும்படியாக, அதாவது தவம் செய்தார்கள். ஹரஹரனோ பார்வதி பதையே.